புகுந்த வீட்டுக்கு போயிருக்கணும்னு வச்சிருந்தா ரொம்ப இதே பேசுற மாதிரி இப்போ அது ரெண்டு பேரும் ஒன்னா வாழறாளாம் அப்படின்னு பேசியிருப்போம். இந்த நிலைமை அப்படியா இருக்கு. இப்ப எத்தனை தூரம் விவாகரத்து குறைச்சலா இருக்கோ அத்தனை தூரம் கூடி வாழறது குறைச்சலா இருந்திருக்கும். ஏன்னா இவனுக்கு இடம் மாறி போய் வாழ்வதற்கு தெரியாது, அது அவளுக்குத்தான் தெரியும். தெரியாத காரணம் பொறுமை காரணம். இவனுக்கு பொறுமை கிடையாது, அவர்களுக்கு பொறுமை இருக்கு. மேலும் அரவணைத்து போகும் தன்மை, அன்பு காட்டும் தன்மை, இது பெண்களிடத்துல உண்டுங்கிறத ரொம்ப அழகான சரித்திரத்துல சொல்றாரு. இப்போ அவர்களுக்கு தர்மம் தான் காப்பாற்றணும். இப்ப இந்த நாட்டிலேயே கூட ஆபத்து வருதே, பெண்களுக்கு இருக்கிற கொடுமை எல்லாம் என்ன பண்ண போறோம் என்று கேட்டுந்தா ஒருத்தர் சொல்லலாம், தற்காப்பு பயிற்சி பண்ணிக்கோ. வாஸ்தவம் கத்துக்க வேண்டியதான், அதுவும் வேண்டியதான். இப்போ காவலாளிகள்லாம் ஒழுங்கா பாதுகாக்கணும், அதுவும் வேண்டியதான். கண்ட கண்ட நேரத்துல போக வேண்டாம், பேசாம போக வேண்டிய நேரத்துல போயிட்டு போக வேண்டிய நேரத்துக்கு வருவோம், அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டியதான். எல்லாத்த விட தர்மம் காத்தே தீரும். அந்த பெண் தர்மத்தின் வழி இருந்தால்னால் ஆபத்து வராது. வந்தாலும் அந்த சமயத்துல பகவான் வந்து ரட்சித்தே தீர்வார். அதனால ஸ்திரீகளுக்குன்னு இருக்கிற தர்மத்தை விட்டு கொடுக்கறாமல் பொறுமை காக்க வேண்டும், பதட்டப்படுவது கூடாது. கண்டிப்பா தற்காப்பு கலை தெரியணும், அதுவும் வேணும், புத்திசாலித்தனம் வேணும். ஆனா எல்லாத்துக்கும் மேலே தர்மத்தின் வழியில் தான் இது நடக்கிறதுங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னா பகவான் விட்டுட மாட்டார். ஒரு திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு அதே சமயத்துல ஆபத்துல ரட்சிக்க வந்தாரோ இல்லையோ? இந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கமே, தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு தான் திரௌபதி பிரார்த்தித்தா. உடனே கண்ணன் வந்தார், புடவை சுரந்த சொல்லியும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அதைத்தான் தந்தை இப்ப பொண்ணுகள்கிட்ட சொல்லிட்டு, ஐகமத்தியம் உபாகம்ய குலஞ்சாவேக்ஷிதம் மம அலங்காரோகி நாரீணாம் க்ஷமாது புருஷஸ்யவா சொல்றார். பாருங்க, நாரிகளுக்கு பெண்களுக்கு சிறந்த அலங்காரம் ஒட்டியானமா, வளையலா, காது தோடா, திருமாங்கல்யமா, அட்டிகையா, எல்லாம் இல்லை. இதெல்லாத்த விட க்ஷமா, பொறுமை. பொறுமை தான் மிகச்சிறந்த அலங்காரம். க்ஷமாது புருஷஸ்யவா துஷ்கரம் தச்சவை க்ஷாந்தம் திருதசேஷு விசேஷதா. தெய்வங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுமையை விட பெண்களே உங்களிடத்துல பொறுமை அதிகமா இருந்திருக்கு. கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா அந்த தர்மம் காப்பாற்றும். க்ஷமாதானம் க்ஷமா சத்தியம் க்ஷமா யஜ்ஞாச்ச புத்திரிகாக. மேல சொல்றார் பாருங்க, தானம் பண்ணணுமே, பெண்களுக்கு தானம் இருக்கா? பெண்கள் யஜ்ஞம் பண்ணலாமா? பெண்கள் ஆராதனம் பண்ணலாமா? பெண்கள் வேதம் சொல்லலாமா? அதுக்கு அவர் சொல்றார், இது இத்தனையும்
இந்நிகழ்ச்சி